அஞ்சின் பிரேமா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் வந்து காசி அல்வா செய்து காட்டுறேன். இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் தடியங்க எடுத்திருக்கேன், அதாவது வெள்ளை பூசணிக்காய். இதை நம்ம இப்போ சீவிடலாம். தடியங்காவை சீவிருக்கேன். இதை நம்ம இப்போ குக்கரில் போட்டு கொஞ்சம் வரட்டி வேக வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டுட்டு இதை எடுத்துடலாம். துருவி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காக போட்டுடலாம். ஒரு கப்பு இந்த தண்ணியங்காய் இருந்ததுன்னா நமக்கு ஒரு முக்கால் கப்பு சுகர் போட்டுக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இது நல்லா வெந்துருச்சு. முக்கால் கப்பு சுகர் போடுங்க. நான் கொஞ்சம் சூடு பண்ணல குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். குங்குமப்பூவையும் விட்டுடலாம். நம்ம சுகர் போட்டோன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல இறுக்கி வந்துடும். இந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படாது. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. காசி அல்வா நல்லா வந்திருக்கு. நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.